செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை 17ஆம் தேதி புரட்டாசி 1ஆம் நாள் அமாவாசை இன்றைக்கு மாகாளி அமாவாசை. தர்ப்பணம் கொடுக்குறவங்களாம் கொடுக்கலாம். நீர்நிலைகளில் திருச்சி அம்மா மண்டபத்தில் ராமேஸ்வரத்தில் தர்ப்பணம் விடுவார்கள். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை, ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை, மகர ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு கும்பத்திற்கு. கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சுக்கிரன், கன்னியில் புதன் சூரியன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு சனி. பித்ருக்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு மகத்தான நாள். அதாவது வருடா வருடம் பித்ரு தர்ப்பணம், அதாவது திவிஷம் பண்ணாதவர்கள், தர்ப்பணம் பண்ணாதவர்கள் இந்த மகாளி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களின் ஆசைகளை பெறுவது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரும். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, எதிர்காலம் தொடர்பான முடிவுகளால் சிந்தனையில் மாற்றங்கள் ஏற்படும். பணியில் மேன்மையான சூழல் உண்டாகும். வாதத்திறமையில் கவனத்துடன் இருக்கவும். பணிகளில் உள்ள மறைமுக எதிர்ப்புகளை தைரியத்துடன் சமாளிப்பீர்கள். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, உறவினர்களின் மூலம் லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத தனவரவு அந்நியர்களால் உண்டாகும். வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். ஞானம் சார்ந்த உபதேசங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். யாராவது ரொம்ப நாளாக பணம் தரலனா உங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ளே கொடுத்துருவாங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களே, உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் உதவியால் தொழிலில் சாதகமான சூழல் உண்டாகும். பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். போட்டிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். செய்தொழிலில் மேன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய செயல் திட்டம் அமைத்து அதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். விளையாட்டு வீரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, மூத்த சகோதரர்களால் சாதகமான சூழல் ஏற்படும். நண்பர்களின் மூலம் தொழில் உதவிகள் கிடைக்கும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழல் ஏற்படும். புதிய முதலீடுகளால் நன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டாகும். கன்னியாராசி அன்பர்களே, பதவி உயர்விற்கான சாதகமான வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டாகும். பொதுக்கூட்ட பேச்சுகளின் மூலம் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புத்துணர்ச்சியான சூழல் ஏற்படும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகளால் லாபம் உண்டாகும். ஆன்சைட்டு போகிறதுக்கூடிய வாய்ப்புலாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும்.
அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் புத்துணர்ச்சியான நாள். துலா ராசி அன்பர்களே, புண்ணிய வேள்விகளில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். வெளியூர் பயணங்களின் மூலம் மதிப்புகள் உயரும். தொழிலில் முன்னேற்றம் மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கும். மனக்கவலைகள் தீரும். பூமி விருத்தி உண்டாகும். பிரபலமானவர்களின் உதவிகள் கிடைக்கும். துளாராசி அன்பர்கள், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற காளியம்மன், அதாவது துர்கை வழிபாடு, பட்டீஸ்வரம் பட்டீஸ்வரன் துர்கையை வழிபாடு செய்வது மிக சாலச்சிறந்தது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் உயரும். விருச்சிகராசி அன்பர்களே, பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகளை வெல்வீர்கள். சர்வதேச வணிகம் தொடர்பான பணிகளில் எண்ணிய லாபம் கிடைக்கும். உடன் பணிபுரியும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லவும். நிர்வாக பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள். தனுசு ராசி அன்பர்களே, அரசாங்க உதவிகள் பெறுவதில் காலதாமதம் ஏற்படும். தொழில் முதலீடுகளில் பெரியோர்களின் அறிவுரைகளை கேட்கவும். வாக்குறுதிகளை தவிர்ப்பது நல்லது. வரவுக்கேற்ற செலவுகள் உண்டாகும். வீண் கவலைகளின் மூலம் மனம் வருந்துவீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டாகும். சுப செலவு தான், பயப்பட வேணாம். மகர ராசி அன்பர்களே, நிர்வாகத்தில் புதிய மாற்றங்களை செய்வீர்கள். பணி தொடர்பான செயல்பாடுகளில் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். வாகன பயணங்களால் தன லாபம் உண்டாகும். உற்சாகமான நாள். மகர ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. திருச்சி சமயபுரம் மாரியம்மனை தரிசிப்பது உங்களுக்கு சாலச்சிறந்தது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். கும்பராசி அன்பர்களே, மனதில் பல்வேறு குழப்பங்களினால் சோர்வு உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் நிதானத்துடன் நடந்து கொள்ளவும். உடன் பிறந்தவர்களின் மூலம் சுப விரயங்கள் உண்டாகும். பண தேவையை சமாளிப்பீர்கள். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். இந்த தேவையற்ற அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே கும்பராசி அன்பர்களுக்கு சொல்லிட்டு வரேன். கும்பராசி அன்பர்கள், அதிக முதலீடுகள் போட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது லாஸ் தான் ஆகும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, விருந்தினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். உயர் பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். வாரிசுகளால் பெருமைகள் உண்டாகும். நீர்வழி தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதாவது மீனவ சமுதாய மக்களுக்கு. பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். யாராவது திருமணம் ஆகியிருந்தால் உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7 புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். வணக்கம்.